பீஸ்ட் பட கதாநாயகி பூஜா ஹெக்டே தன் மீதான வதந்திக்கு நேரடியாக விளக்கம் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார் பூஜாவுக்கும் பிரபாசுக்கும் இடையே மோதல் சமந்தாவுடன் நெருக்கடி என வந்த சர்ச்சைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தற்பொழுது அவர் பேசியுள்ள நேர்காணல் அமைந்திருக்கிறது செய்தி இணையதளம் ஒன்றிற்கு அவர் அளித்திருக்கும் பேட்டியில் பாசிட்டிவ் செய்திகளை விட நெகட்டிவ் செய்திகள் அதிகமாக விற்பனையாகின்றன அவை உண்மையாக இல்லாத போதும் மக்கள் அதை பற்றி பேசவும் விவாதிக்கவும் ஆர்வமாக இருக்கிறார்கள் அதனாலேயே என்னுடைய வாழ்க்கையை பாசிட்டிவ் எண்ணங்களால் நிரப்பிக் கொள்கிறேன் என்னுடைய சமூக வலைத்தளங்களில் பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் பகிர்வதற்கு அதுதான் காரணம் ஏற்கனவே நிறைய நெகட்டிவிட்டி கொட்டி கிடைக்கிறது நான் அதனோடு இணைய விரும்பவில்லை அதனை மறக்கவும் பாசிட்டிவில் கவனம் செலுத்தவும் முயற்சிக்கிறேன் என்று பதிலளித்திருக்கிறார் இந்த வதந்திகளால் ராதேஷ்யாம் படப்பிடிப்பில் பூஜாவுக்கும் பிரபாஸுக்கும் சங்கடம் உருவாவதை தடுக்க படக்குழு அறிவிப்பொன்றை வெளியிட்டார்கள் பூஜா ஹெக்டே பிரபாஸ் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் நல்ல மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார்கள் கேமராவுக்கு வெளியே நல்ல நட்புடன் இருப்பதால் தான் ஸ்க்ரீனில் நல்ல கெமிஸ்ட்ரி வெளிப்படுகிறது என யூவி கிரியேஷன் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ராதாகிருஷ்ணா குமார் இயக்கிய ராதேஷ்யாம் படம் எதிர்மறை விமர்சனங்களால் எதிர்பார்த்த அளவுக்கு போகவில்லை அதிக பட்ஜெட்டில் உருவான இந்த படம் நானூறு கோடி வரை வசூல் செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது அது உண்மையா என்பது தெரியவில்லை பூஜா ஒவ்வொரு படத்திற்கும் அதற்கேற்ற விதி ஒன்று இருக்கும் என தான் நம்புவதாக தெரிவித்திருந்தார்